சூப்பராக இருந்ததுல்ல. கொஞ்ச நேரத்துக்கு எப்படின்னா அவரோட சின்ன படம் நடிச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நான் இதுக்கு மேலே ஸ்பெஷலாக யாரையும் பாராட்டணும், யாரை பற்றி பேசணும் தேவையில்லை நினைக்கிறேன். ஏன்னா டிஆர் சாரோட ஒர்க் பண்ணது எப்படின்னா, எப்படி ஒரு படத்தை எடுத்தோ இல்லை ஒரு மனுஷனை எடுத்தோ ஒருத்தனோட பழக்க வழக்கத்தை எடுத்தோ இல்லை அவர் பார்க்குற விதத்துலையோ அத்தனை கோணத்தில் அலசி அவங்கள பற்றி பேசுகிறாரோ, அதே மாதிரி தான் ஒரு காட்சி அவர் அணுகிற முறையும் அப்படி தான் இருக்கும், ஒரு சீன் அணுகிற முறையும் அது தான் இருக்கும். அது அங்கே நடக்கிற ஒரு மேஜிக், அது அவர் பண்ணிகிட்டே இருக்கிறத பார்க்குறது ஒரு மேஜிக், அது ஒரு அனுபவம். பசுமரத்து ஆணி மாதிரி என்றைக்கும் மனசில் தங்குறது. இந்த அனுபவத்தை எனக்கு கொடுத்த கீவானந்த் சாருக்கும் இந்த ஏஜஸ் நிறுவனத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. போல் நிச்சயமாக டிஆர் சார் பேசினது சிறப்பாக இருந்தது, அதை மீறி ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேச முடியாது. நான் அரை மணி நேரம் பேசவும் விரும்பவும் இல்லை, ஏன்னா அந்த பேச்சை கேட்டு நானும் மயங்கி தான் இருக்கேன். நான் கேவி சார் கதை சொல்லும்போது இந்த எக்ஸைட்மெண்ட்டில் பெரிய எக்ஸைட்மெண்ட் பாயிண்ட் வந்து டிஆர் சார் இதை பண்ண போகிறாருந்தான். நான் அவர் கூட ஒர்க் பண்ண போகிற அந்த நாளுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ண போனதுலேருந்து அவர் என்றைக்கு வரப்போகிறாருன்ற வரைக்குமே ஆஸ் அன் ஆக்டராக என்னோடய கேரியரில் இது எனக்கு மிக முக்கியமான அனுபவம் நான் நினைக்கிறேன். இங்கேருந்து நான் கற்றுக்கிட்டதை இல்லை இங்கேருந்து நான் எடுத்துக்கிட்டதை நிறைய விதமாக பயன்படுத்த முடியும் நான் நம்புகிறேன் அது. அப்புறம் கேவி சார் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக அழகாக ஆழமாக பார்க்கக்கூடிய மனுஷன், அதை பிரசன்ட் விதம் அவரோட வேகத்துக்கு ஈடுபடுக்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய கஷ்டமே. ஃபஸ்ட் டே ஷூட்டில் அவர் உட்காந்து மானிட்டர் பார்க்குறத மட்டும் பார்த்தேன், அவர் கண்ணை மட்டும் பார்த்தேன், மானிட்டர் இருக்க அத்தனை பிக்சல்ஸையும் அவரால் பார்க்க முடியுது. அவ்வளோ வேகமாக அவர் கண் வேலை செய்யுது, வேகமாக சிந்திக்கிறாரு, எல்லாருக்கும் இடம் கொடுக்குறாரு, எல்லாருக்கும் என்னென்ன என்னென்ன விதத்தில் அணுகணுமோ, விஜய் சேதுபதியா இல்லை மடோனா செபாஸ்டினா இல்லை போஸ் வெங்கட்டா இல்லை டிஆர் சாரா இல்லை ஸ்கை வாக்கரா யாராக இருந்தாலுமே சரி, அவங்கவுங்கள அவங்கவுங்க தனித்தன்மையோடு அணுகிறாரு. நான் பெரிய டைரக்டர் எனக்கு தெரியும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஒரு ஒருத்தரோட இண்டிவிஜுவாலிட்டி ரொம்ப தனியாக மதிக்கக்கூடிய மனுஷன். இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுல எனக்கு பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி, அது ஒரு மிகப்பெரிய லேர்னிங், அது ஒரு சிறந்த அனுபவமாக இருந்தது. என் கூட ஒர்க் பண்ண அத்தனை பேரும் மிக சிறந்த ஆர்டிஸ்ட்டு, அதோடு மிக சிறந்த மனிதர்கள் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோடு சேர்த்து. இந்த அனுபவத்தை கொடுத்த கேவி சார் ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.